வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் 6வது பாடம் இருபரிமாண பகுமுறை வடிவியல் பயிற்சி 6-3 16வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5x = y + 7 என்ற கோட்டிற்கு செங்குத்தாக வரையப்படும் கோடு ஆய அச்சுகளுடன் ஏற்படுத்தும் முக்கோணத்தின் பரப்பு 10 சதுர அலகுகள் எனில் அக்கோட்டின் சமன்பாட்டை காண்க. என்ன கொடுத்துருக்காங்க, 5x = y + 7 என்ற கோட்டிற்கு நம்ம ஒரு செங்குத்தாக ஒரு கோடு வரைவோம். அந்த கோடானது ஆய அச்சுகளுடன் சேர்ந்து ஒரு முக்கோணத்தை உருவாக்குது. அந்த முக்கோணத்தின் பரப்பு 10 சதுர அலகுகள் அப்படின்னா அந்த கோட்டின் சமன்பாட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா பாருங்கள். முதல்ல கொடுத்துக்கு நம்ம எடுத்து எழுதிட்டோம். இதில் ஒய் உறுப்பு வலது பக்கம் இருக்குது, நம்ம இடது பக்கம் கொண்டு வந்து எழுதிடலாம். 5x - y = 7 செங்குத்தான கோட்டின் சமன்பாட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா பாருங்கள். இதற்கு செங்குத்தான கோடு அப்படின்னா முதல்ல இந்த இதை பார்க்க வேண்டாம், இங்கே மைனஸ் இருக்குல்ல, இந்த மைனஸை பார்க்க வேண்டாம். இங்கே ஒய்யோட கிளை என்ன, 1, அது வந்து எக்ஸுக்கு வரணும். இங்கே எக்ஸோட கிளை என்ன, 5, இது வந்து ஒய்க்கு வரணும். அதாவது எக்ஸோட கிளை ஒய்க்கும் ஒய்யோட கிளை எக்ஸுக்கும் நம்ம மாற்றணும். அப்போது 1x - 5y என்ன செஞ்சிட்டோம், எக்ஸு கெழுவு ஒய்க்கும் ஒய்யோட கெழுவை எக்ஸுக்கு மாற்றிட்டோம். இங்கே ஒய் உறுப்பு மைனஸில் இருக்குது, அப்போ இங்கே என்ன மாற்றிடணும், ப்ளஸ்ஸாக மாற்றிடணும். = அது மட்டும் இல்லாமல் மாறிலி உறுப்பும் மாறும். மாறிலி உறுப்பு என்னவாக இருக்கும், என்ன இருக்குன்னு தெரியாது, கே. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர். இப்போ பாருங்கள், இதில் எக்ஸ் அச்சு ஒய் அச்சு இதான் என்னது, இந்த நேர்கோடு x + 5y = k. இந்த நேர்கோடு தான் ஆய் அச்சுகளுடன் சேர்ந்து எதை உருவாக்குது, ஒரு முக்கோணத்தை உருவாக்கியிருக்குது. இந்த முக்கோணத்தோட பரப்பு தான் 10 சதுர அலகுகள் கொடுத்துருக்காங்க. சரியா, இப்போ பாருங்கள், முதல்ல நம்ம என்ன செய்யணும், இந்த இடத்த கண்டுபிடிக்கணும். அதாவது இங்கே 0லேருந்து இது வரைக்கும் உள்ள தொலைவு நமக்கு தெரியணும், அதேமாதிரி 0லேருந்து இங்கே வரைக்கும் உள்ள தொலைவும் தெரியணும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இதை நம்ம வெட்டுத்துண்டு வடிவத்துக்கு நம்ம மாற்ற போகிறோம். வெட்டுத்துண்டு வடிவம் என்ன, x/a + y/b = 1 இந்த வடிவத்துக்கு நம்ம மாற்றணும். மாற்றலாமா இப்போ பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, 1 இருக்குது. அப்போ ஃபுல்லாக கேவை கொண்டு வகுத்துடலாமா, x/k + 5y/k = k/k. என்ன செஞ்சிட்டோம், எல்லாத்தையும் கேவை கொண்டு வகுத்துட்டோம். ஏன்னா அங்கே வலது பக்கம் என்ன இருக்கணும், 1 இருக்கணும். இப்போ பாருங்கள், x/k எந்த மாற்றமும் இல்லை. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, y/k/5 எழுதலாம். இந்த 5 பகுதியை கொண்டு வந்தால் இந்த கேக்கு வகுத்தலாம் மாறிடும். k-உம் கேன்சல் ஆகி 1னு வந்துடும். இதுதான் என்னது, என்ன வடிவம், வெட்டுத்துண்டு வடிவம். இங்கே எக்ஸ் வெட்டுத்துண்டு ஏவோட மதிப்பு என்ன பாருங்கள், ஏவோட மதிப்பு கே. அதாவது இந்த இடத்துல என்ன வரும், k,0னு அர்த்தம். அதாவது இங்கேருந்து இங்கே வரைக்கும் உள்ள தொலைவு கே. சரியா, அதுக்கடுத்து ஒய் வெட்டுத்துண்டு பாருங்கள், ஒய் வெட்டுத்துண்டோட மதிப்பு என்ன, k/5. அப்போ இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, 0, k/5. அதாவது இந்த 0லேருந்து O லேருந்து இது வரைக்கும் உள்ள தொலைவு எவ்வளவு, k/5. சரியா, இப்போ பாருங்கள், நம்ம இந்த இதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முக்கோணத்தின் பரப்பு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, முக்கோணத்தின் பரப்பு 10 சதுர அலகுகள்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன வேணும், இந்த கேவோட மதிப்பு தான் வேணும். கேவோட மதிப்பை கண்டுபிடிச்சி இதில் கொண்டு பிரதியிட்டோம்னா நமக்கு கணக்கு முடிஞ்சிடும். இந்த முக்கோணம், இது வந்து என்ன முக்கோணம் பாருங்கள், செங்கோண முக்கோணமா. அப்போ செங்கோண முக்கோணத்தின் பரப்பு என்ன ஃபார்முலா, 1/2 அடிப்பக்கம் இன்ட்டு உயரம், அடிப்பக்கம் இன்ட்டு உயரம் = இந்த 10 அப்படியே வந்துடும். இந்த 1/2 அப்படியே வந்துடும். அடிப்பக்கம், அடிப்பக்கம்னா இந்த 0லேருந்து இது வரைக்கும் உள்ள தொலைவு எவ்வளவு, கே. அதாவது எக்ஸ் வெட்டுத்துண்டு கே பெருக்கல் உயரம், இதுதான் இதுதான் 0லேருந்து இது வரைக்கும் உள்ள தொலைவு தான் உயரம். இது வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், k/5 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இங்கே k/5 = இந்த 10 அப்படியே வந்துடும். இப்போ பெருக்கலாமா, கேவையும் பெருக்கினா k² / e^10 = 10. இப்போது அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இந்த k² = 10 இந்த வகுத்தலில் இருக்க 10 வலது பக்கம் வந்தால் பெருக்கலாம் மாறும், பெருக்கல் 10. அப்போ k² = 10 × 10 = 100. நமக்கு
கேவோட மதிப்பு தான் வேணும். அப்போ கே ஈக்குவல் டு இங்கே ஸ்கொயரை கட் பண்ணுறோம், இங்கே என்ன வரணும், ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100. இங்கே ஸ்கொயரை கட் பண்ணோம்னா அங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் வரணும். கே ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 100, 100க்கு வர்க்கம் எடுத்தோம்னா 10. கேவோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மதிப்பை தான் கொண்டு போய் நம்ம 1வது சமன்பாட்டில் பிரதிடணும். கே ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 என சமன்பாடு 1 பிரதிட. 1வது சமன்பாட்டில் பிரதிடலாமா? பாருங்கள், 1வது சமன்பாடு என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 5y ஈக்குவல் டு கே. கேக்கு பதிலாக நம்ம என்ன செய்கிறோம், ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 நம்ம பிரதிட போகிறோம். பிரதிடலாமா? பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 5y அப்படி வந்துடும், ஈக்குவல் டு கே. கேக்கு பதிலாக ப்ளஸ் ஆர் மைனஸ் 10. இதை நம்ம இடது பக்கம் கொண்டு வந்து எழுதிக்கலாமா, எக்ஸ் ப்ளஸ் 5y. இதை இடது பக்கம் கொண்டு வந்தோம்னா அங்கே பாருங்கள், இது ப்ளஸ் வந்து மைனஸாக மாறும், மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ இடது பக்கம் கொண்டு வந்து என்ன தான் வரும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 தான் வரும், ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு தேவையான நேர்கோட்டின் சமன்பாடு. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது.